திருவத்தியூரில் நடந்ததை முன்னால் நான் சொல்லியிருப்பேன், என் பிரங்கத்தில் கேட்டவங்களும் தெரியும், கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன். இந்த திருவத்தியூரில் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க திருவத்தியூரில் நடந்தது சொல்கிறேன். ஒரு புதுமண தம்பதிகள் புதுசாக கல்யாணம் கட்டி திருவத்தியூரில் அவர் கம்பெனியில் வேலை செஞ்சதுனால குடி போக வந்தாங்க. பக்கத்து வீட்டில் ஒரு ஐயர், ஐயர் அப்போ குதிரை பந்தயம் நடந்துக்கிட்டு இருந்தது. குதிரை பந்தயம் நடக்கிறதுல இவர் குதிரை பந்தயத்தில் ஐயர் போய் 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 எல்லா பணத்தையும் இழந்துட்டார். இவங்க வீடு அடுத்த வீடு, புதுசாக கல்யாணம் கட்டினோன்னு சொன்னாங்க, நம்ம ரெண்டும் ராத்திரி 9 மணிக்கு எங்கே இருந்தாலும் சரி வந்து கையை பிடிச்சி ஜோம் பண்ணி பாட்டு பாடி நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னாங்க. முதல் நாள் பாடினாங்க, 1 மாதம் பாடினாங்க, 2 மாதம் பாடினாங்க. 2வது மாதம் இவங்க பாடிக்கிட்டு இருக்கும்போது தெரியும் இல்லை, வீட்டுக்கு வீடு வாசல் படி கொஞ்சம் கொஞ்சம் உரசல் வந்துட்டு ரெண்டு பேருக்கும், இவங்க பாடல் அன்னைக்கு ஜோம் பண்ணலை, படுத்துக்கிட்டாங்க. ராத்திரி 11 மணிக்கு வந்து ஒரு ஐயர் கதவை தட்டுறார். யோ, கதவை திறங்க. யாரையா 11 மணிக்கு வந்துரு? அவங்க கதவை திறந்தன. வாங்க வாங்க, என்ன என்ன, ஏன் அன்னைக்கு ஜோம் பண்ணலை? இவங்களுக்கு தலை கால் புரியலை. எங்க நாங்கள் ஜோம் பண்ணோம், ஜோம் பண்ண இல்லை பிரதர் இல்லை. ஏன்னா 15 நாளைக்கு முன்னால தான் நான் தூக்கு போடுறதுக்கு ஃபேனில் கயிறை மாட்டி தொங்கினேன். ஏன்னா கடன் அவ்வளவு ஆயிடுச்சு, குதிரை பந்தயத்தில் போயிடுச்சு. நான் தொங்கும்போது கதவு திடீர்னு திறந்துச்சு, ஜன்னல் கதவு. ஏன்னா சத்தம் போட்டால் எவனாவது வந்துடுவான், காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு நான் அந்த கயத்தை எடுத்து விட்டுட்டு இறங்கி ஜன்னல் கதவு அடிக்க வந்தேன். அங்கே நீங்கள் சொன்னீங்க, என்ன என்ன பாடினீங்க தெரியுமா? ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவப்பாதையிலே நடத்தும், ஜீவனுள்ள தேவனே வாரும் ஜீவப்பாதையிலே நடத்தும், ஜீவன் தண்ணீர் ஊறு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நிரப்பும். இந்த பாட்டை தான் பாடினீங்க, இந்த பாட்டை தான் பாடினீங்க. என்னடா ஜீவனுங்கிறான், எனக்கு ஜீவன் கிடைக்குங்கிறான், ஜீவ தண்ணீருங்கிறான். அதில் நின்று கேட்டேன், உங்கள் பாட்டில் மயங்கினேன், உங்களோடு குழந்தை ஜெபம் பண்ணேன், எனக்கு நம்பிக்கை வந்துட்டு ஏசி எனக்கு ஜீவன் தரப்போகிறான்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தினம் 9 மணிக்கு வந்து நிற்கிறேன். இன்னைக்கு நின்னேன், சத்தத்தையும் காணும் ஒன்றையும் காணும். டேய், உங்களுக்காக பாடலானு எனக்காவது பாடுங்கடா. எங்கேயோ நடந்தது இல்லையா, திருவத்தியூரில் நடந்தது தான் சொல்கிறேன். பக்கத்தில் உங்க கேங்க, நீங்கள் குடும்பமாக ஜெபம் பண்ணீங்களா? அது என்னதுங்க, கொஞ்சம் பேர் கேட்குறான், என்னதுங்க? அவர் ராத்திரி டியூட்டி போயிடுறாரு, நான் டியூட்டியில் இந்த பண்ண மாறேன், நான் உங்கள் ரெண்டும் சம்பாதிச்சு. நீ ஒழுங்காக குடும்ப ஜெபம் பண்ணி ஒழுங்காக ஜெபம் பண்ணால பக்கத்து விட்டு 5 ரச்சு கட்டு தான் ஆகணும். இந்தியா இயேசு அறியுமா? குடும்பத்து பலிபீடத்தை ஒழுங்காக கேட்டு, குடும்ப பீட பலிபீடத்தை ஒழுங்காக கேட்டு. நிறைய பேர் இருக்கீங்க, கோயிலுக்கு போகிறீங்க ஒன்றா போவீங்க, ஹோட்டலுக்கு ஒன்றா போவீங்க, ஆனால் ஜெபம் பண்ணும்போது நீனே ஜெபம் பண்ணிக்கம்மா இல்லைன்னா ஐயா ஐயர் வீட்டு ஐயா சொல்லுவார், எனக்கு வராது இல்லாடி நீனே ஜெபம் பண்ணி, எல்லாம் வரும் இது மட்டும் வராது. இனிமே வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தனும் குட்டு வச்சு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. நான் என் பேர பிள்ளைங்களோடு ஜெபம் பண்ணும்போது என் பேர பிள்ளை 4 வயசு பிள்ளைங்க ஜெபம் பண்ணும், எல்லாம் விட மாட்டேன். அது நான் சொல்கிற கதைக்கு ஏற்றால் போல் ஜெபம் பண்ணும். வாய் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம்லாம் இன்றைக்கி ஆண்டவருடைய அன்பினால் பொங்குனதுக்கு அதிகமான காரணம் அங்கே வந்து குடும்ப ஜெபத்தை. என்ன வந்தாலும் சரி, கலடுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கும் ஆனாலும் ஜெபம் பண்ணுவாங்க. Let us come back to the original place. சபை மட்டும் சபையா மாறிட்டு சபையினுடைய காரியத்தை செஞ்சிச்சுன்னா இந்த தேசம் அசைஞ்சுதான் ஆகும், அசைஞ்சுதான் ஆகும், அசைஞ்சுதான். நான் என் வாழ்க்கையில் நடக்கிற அநேக காரியங்களை பீகார்ல சொல்ல முடியும், இது உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன்.